நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா யமகா நிறுவனத்திலிருந்து ஒரு ரெண்டு அப்டேட்டு, ரெண்டு நியூஸ் வந்திருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸினோ ஸ்கூட்டர் BS6 பார்த்தீங்க அப்படின்னா 19ஆம் தேதி லான்ச் ஆகும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா FZல BS6 வந்துருச்சு. அதேமாரி R15 BS6 வந்துருச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸினோ ஸ்கூட்டரில் BS6 அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது அதை தவிர்த்து என்னென்ன மாதிரி மாற்றங்கள் இதில் இருக்கும் அப்படின்னா LED லைட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபியூவல் ஃபில் பண்ணுற கேப் வெளியில் வரும், எக்ஸ்டர்னலாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி அண்டர் சீட் ஸ்டோரேஜ் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி வீலு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரண்ட்டு ஃபேஸினோவில் பார்த்தீங்க அப்படின்னா 10 இன்ச்சு வீல் இருக்கும். ஆனால் புதிய ஃபேஸினோவில் ஃப்ரண்ட்டில் 12 இன்ச்சு மற்றும் ரியரில் 10 இன்ச்சு வீல் செட்டப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூல் இன்ஜெக்ஷனும் வந்துடும். விலை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 6000-7000 ரூபாய் கரண்ட்டு ஃபேஸினோ BS4 விட BS6 கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபேஸினோ வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா BS6 ஃபேஸினோ தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு தேர்வாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யமகாவில் ஒரு 7757 FZ மற்றும் FZS பைக்குகள் ரீகால் பண்ணியிருக்காங்க. எப்போ தயாரிக்கப்பட்ட பைக்குகள் அப்படின்னா October 2019 தயாரித்து வந்த பைக்குகளை ரீகாலுக்கு கூப்பிட்டுருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த பைக்குகள் ரியர் சைடில் ரிஃப்ளெக்டர் ஃபிட் பண்ணலை, ரிஃப்ளெக்டர் மிஸ் ஆயிடுச்சு, ஃபிட் பண்ணாமல் அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன் வச்சு அந்த அக்டோபரில் தயாரித்து விற்பனைக்கு வந்த ஒரு 7757 FZ FZS பைக்குகள் திரும்ப அழைச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த டைமில் வாங்கியிருந்தீங்க, ஒரு அக்டோபருக்கு பிறகு நீங்கள் FZ வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பின்னாடி டெயில் லேம்புக்கு கீழே ரிஃப்ளெக்டர் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்கள் பைக்கில் இல்லை இல்லை அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய டீலர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ரிஃப்ளெக்டர் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்தியா முழுக்க எந்த டீலர்கிட்ட யமகாவுடைய அத்தாரைஸ்டு டீலர்கிட்டையும் கொடுத்து இதை ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. நீங்களும் உங்கள் நண்பர்களும் FZ வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை செக் பண்ணிக்கோங்க. இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் செய்திகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.